தொடர்ந்து இந்துக்களுக்காக வாதாடி போராடக்கூடிய ஒரு அமைப்பு இந்து முன்னணி தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ எதுக்கு அதை சொல்லணும்னா, இப்போ எடுத்துக்காட்டாக இன்னொரு சம்பவத்தில் இந்து முன்னணி களத்தில் இறங்கியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா, செங்கல்பட்டு அருகே உள்ள மன்னீஸ்வரர் கோயில், அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு சொந்தமாக கிட்டத்தட்ட 4.5 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த 4.5 ஏக்கர் நிலத்தை திடீர்னு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணியோட மாநில செயலாளர் ரவீந்திரன் அவர் ஏசிக்கு, இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஏசிக்கு ஒரு புகார் மனுவை கொடுத்துருந்தார். அந்த புகார் மனுவை ஏற்று அந்த ஏசி என்ன சொல்கிறாரு, இஓக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி 4.5 ஏக்கர் நிலம் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது, அது என்னன்றது விசாரித்து எழுத்துப்பூர்வமாக அறிக்கை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏசி உத்தரவிட்டிருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வில்லிவாக்கத்தில் அகஸ்தீஸ்வரர் கோயிலில் நைட்டாக வந்து மண் எடுக்க வந்தாங்க, அதற்கும் போராடியது இந்து முன்னணி தான். ஆனால் பேப்பரில் என்ன வந்திருக்கு, அறநிலைத்துறை சார்பாகவே அவங்க வந்து நடவடிக்கை எடுத்தது போலையும், அவங்க வந்து இந்த லாரியெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, எடுத்த மண்ணை நீங்கள் யாரும் இங்கே தொடக்கூடாது அப்படின்னு அவங்க உத்தரவு பிறப்பித்தது மாதிரி பத்திரிகையில் செய்தியாக போட்டிருக்காங்க. உண்மையிலே இதை யார் அட்ரஸ் பண்ணது, இது சம்மந்தமாக யார் போராடியது அந்த அர்த்தராத்திரியிலையும் அப்படின்னா தான் இந்து முன்னணி. நீங்கள் சரியாக சொன்னீங்க, இந்து மக்களுக்காக வாதாட போராட, குறிப்பாக இந்துக்களுக்காக இந்து முன்னணி தான் இருக்குது. இந்த மன்னிவாக்கம் மன்னீஸ்வரர் இது வந்து 1100 வருடம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது மாதிரி 4.48 ஏக்கர் நிலம் இருக்கிறது, இது முழுவதுமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. திரு ரவீந்திரன் அவர்கள் இது சம்பந்தமாக அங்கே இஓக்கு புகார் கொடுத்துருக்காரு, ஏசிக்கு புகார் கொடுத்துருக்கிறார், ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு பார்க்கலாம். மாறாக இதே செங்கல்பட்டு தாம்பரம் பகுதியிலாம் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கிறது என்று 20-30 வருஷமாக இருக்கக்கூடிய கோயில்களை எல்லாம் அங்கே இடித்தாங்க. ஆனால் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல ஆக்கிரமிப்பு இருந்தால் அதை மட்டும் எடுக்க மாட்டாங்களா? இப்பொழுது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ரவீந்திரன் அவர்கள் கொடுத்த புகாரினால் வேறு வழி இல்லாமல் சும்மா ஒரு போர்டு மட்டும் வச்சுருக்கிறாங்க. என்னென்னா, இந்த இடம் மன்னீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமானது, ஆலய நிர்வாகத்தினே இந்து சமய அறநிலையத்துறையும் போர்டு வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே உள்ளே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு பல இடங்களிலே. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை தடுக்கக்கூடிய திராணி கூட இந்து சமய அறநிலையத்துறைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் திரு ரவீந்திரன் அவர்களுடைய புகார். ஆகவே நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் ஞாயிற்றுக்கிழமை பெரிய போராட்டத்தை நடத்தப்படும் என்று அவர் அறிவித்திருக்கிறதாக செய்தி. நமக்கு என்னென்னா, இந்த தொடர்ச்சியாக இந்து சமய அறநிலையத்துறை இந்த கோயிலை காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுக்கு தான் இந்த இந்து சமய அறநிலையத்துறை, உங்களால் அதை பார்த்துக்க முடியல, நீங்கள் ஏதோ சும்மா பூஜையெல்லாம் காட்டிட்டு வந்துடுறீங்களே தவிர இந்த சொத்தை மெயின்டைன் பண்ணுறதே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்தை ஆட்டையை போடுற அந்த வேலையைத்தான் பார்க்குறோம். இப்போ நேற்று கூட பார்க்குறோம், இங்கே ஒரு இடத்துல இந்து சமய அறநிலையத்துறை 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை வந்து மீட்டதுன்னு. யாரிடமிருந்து மீட்டாங்க, எந்த நபரிடமிருந்து மீட்டார்கள், அவர் மீது இவ்வளவு நாள் அவர் அதை அனுபவித்ததுனால அவர் மீது ஏதாவது அபராதம் உண்டா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் இந்த ஆட்சி வந்ததிலிருந்து 200க்கும் மேற்பட்ட கோயில்கள் இடிக்கப்பட்டது. காரணம், இவங்க வந்து இவங்க நீர்நிலை ஆக்கிரமித்து இந்த கோயில்கள்லாம் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் புகார் சொன்னாங்க. நீங்கள் நான் உடனே கோயில் இடிச்சிருக்காங்களே நம்ம புகார் சொன்னால், இல்லை ஒரு சில நாங்கள் மசூதிகளையும் இடிச்சிருக்கிறோம், சர்ச்சையும் இடிச்சிருக்கிறோம், சும்மா ஒரு கணக்கு காட்டினாங்களே தவிர, ஆனால் அதிகப்படியாக இடித்தது இவர்கள் கோயிலை தான். ஆனால் இப்பொழுது இந்த கோயில் நிலங்கள் இவ்வளோ ஆக்கிரமிப்பில் இருக்குதே அப்படின்னு சொன்னால் இதை போராடக்கூடிய நபர்கள் மீது தான் இவங்க கேஸ் போடுவாங்களே தவிர, அந்த ஆக்கிரமிப்பை அகற்றக்கூடிய எந்த வேலையும் இந்து சமய அறநிலையத்துறை செய்வதில்லை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. தொடர்ச்சியாக இந்து மக்களுக்கு சொந்தமான பல வருடம் பாரம்பரியம் மிக்கதாக, பல வருடங்களாக மக்கள் வணங்கி வரக்கூடிய பல கோயில் சொத்துக்களை வந்து இதே போன்ற லெவலில் தான் அவங்க வச்சுருக்கிறாங்க. அதே போல் பார்த்தோன்னா, இந்த வடபணியில் முருகனுக்கு சொந்தமான அந்த கோயில் நிலத்தில் நீங்கள் மசூதிக்கு வேணால் வழி விடுங்க அப்படின்னு நமக்கு சஜஷன் தான் சொல்கிறாங்களே தவிர, ஏண்டா எங்கள் கோயிலுடைய நிலத்தை இப்படி ஆக்கிரமித்து வச்சுருக்காங்களே அதை மீட்டு கொடுங்கன்னு கேட்டது செய்து கொடுப்பதற்கு யாரும் இல்லை அப்படிங்கிறது. ஆனால் இவர் வந்து பெருமையாக இது வந்து காஃபி டேபிள் புக்கெல்லாம் போட்டு இந்து சமய அறநிலையத்துறை இது வந்து திமுக வந்து இந்து விரோத கட்சின்லாம் சொல்கிறாங்க, மாறாக இது ஆன்மீக புரட்சி செய்யக்கூடிய ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு எங்கே பார்த்தாலும் மேடைக்கு மேடையே வாய்க்கிலிய அல்லலுயா பாபு அவர் வந்து பேசுகிறார். ஆனால் நடப்பது எங்கே அப்படின்னா,
தங்களுடைய வழிபாட்டு உரிமைக்காக ஒரு சில இடங்களில் போராட வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க, அபய வரத பெருமாள் கோயிலில் இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க, நடுப்புற திறந்தாங்க, இப்போ எங்கள் அங்கே பூஜை செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி இழுத்து மூடின அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். இந்த தைப்பூச அன்றைக்கு ஒரு பெரிய வேலையை வந்து பொக்ரைன் மூலமாக எடுத்துக்கோ. ஆ, அது போன்ற கூத்துக்களையெல்லாம் இதை நடத்தி கொண்டு இருக்கிறது இந்த ஆட்சி. ஆனால் ஆன்மீக புரட்சி ஆட்சின்னு இவங்க இன்னொரு பக்கம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த அல்லலுயா பாபு இதையெல்லாம் மனதிலே வைத்து கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உண்மையாக யார் ஆக்கிரமிப்பு செய்திருக்காங்களோ அவர்களிருந்து மீட்க வேண்டும். இவ்வளவு நாள் அதை வந்து அனுபவித்ததற்கு அவங்க மேல் அபராத தொகை தண்டத்தொகையை நீங்கள் வசூல் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த செய்தியின் வழியாக நம்ம சொல்கிறது.